ஜப்பானையும் சீனாவையும் பாருங்க, அங்க ஒரே மொழியில அவங்களுடைய தாய்மொழியில கல்வியை கத்துக்கிறாங்க. இங்க வந்து ஆங்கிலத்தை கத்துக்கிறதுனாலதான் வந்து ரொம்ப சிக்கல் ஏற்படுது. தாய்மொழியில கத்துக்குங்க, தமிழ் ரொம்ப போற்றப்பட வேண்டிய மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடத்துக்கு ஏற்ப இந்த உடைகளை மாற்றிக்கொண்டு சில பேர் வாக்கு கேட்க போவாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு வராருன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உடையான ஒரு சட்டையை போடுவது. ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுத்திலையும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தான். அரசியல் ஆதாயத்துக்காக ரெண்டு பேரும் மாநிலங்களா பிரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து மொழியல் ரீதியான எந்த ஒரு தேவையும் இல்ல அப்படின்னு ஒரு மேற்கோள் காட்டுறாரு. இல்ல, அவர்களுக்கு பலவிதமான மாற்று சிந்தனை இருந்துச்சுல, அதையா இவங்க ஏத்துக்கவில்லை. இவருக்கு இன்னும் அதான் நான் சொன்னல, அவர் இன்னும் சரியாக இந்தியாவை புரிந்து கொள்ளவில்லை என்று. தெலுங்கானாத்துக்கு என்று தனித்த அடையாளங்களும் தனித்த விடயங்களும் இருக்கு. என்னோடு நான் இந்திய கலாச்சாரம் என்று ஒன்றுமே கிடையாது. இந்திய கலாச்சாரம் என்று ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இருக்க ஆளுகின்ற அரசுகள் ஒற்றை கலாச்சார பண்பாட்டோட கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நீங்க கொண்டு வரவே முடியாது. இல்ல, அவர்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கிறது. அது என்ன காரணம்னா, நீங்க எந்த ஒரு பிரச்சனையை நீங்க கையில் எடுத்தாலும் அது தவறு என்றால் உடனடியாக தவறு என்று கேள்வி எழுப்புவது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டிலிருந்து ஏன் தமிழ்நாடு மக்கள் உடனே இப்ப எழுப்புகிறார்கள்? பேசும் இந்த ஒற்றை சிந்தனை என்பது ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்குவது, தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த தத்துவத்தை ஒற்றை சிந்தனையோட கட்டமைப்பது அப்படின்னு நினைக்கிறார். அப்படி கட்டமைக்க முடியாது. குளோப் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் தமிழ் சிலம்பரசன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி, சரியா 4ஆம் தேதி வந்து தமிழ்நாட்டின் ஆளுநர் ஒரு விடயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, தெலுங்கானா பிரிவினை அப்போ இந்த இங்க இருக்கிற மாநிலங்கள் அரசியல் ரீதியா பிரிஞ்சிருக்கு, எந்த ஒரு மாநிலத்துக்கும் தனிப்பட்ட கலாச்சாரம் இல்லை, இங்கு இந்தியா தான், இந்திய பாரம்பரியம் இந்திய கலாச்சாரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு காவல்துறை அதிகாரியாக பணிபுரிஞ்சு விடுமுறை எடுத்து திரும்ப ஆளுநராக பதவியேற்றிருக்கிறார்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இந்தியன் பப்ளிக் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனா, இந்திய நாட்டினுடைய பல மாநிலங்களினுடைய கலாச்சார பண்பாட்டை படிக்க வேண்டிய வாய்ப்பு கிட்டியிருக்கும் அவருக்கு. அவர் உண்மையிலேயே படித்தாரான்னுங்கிறத ஒரு கேள்வியாக அவரை வந்து நான் குற்றச்சாட்டலை. அப்படி படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு மாநிலங்களுக்கான தனிப்பட்ட கலாச்சார பண்பாடு விடயங்கள் இருப்பது என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த செய்தி அவருக்கு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து. என்னென்னா, இந்தியா என்கிற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பே இந்த நாட்டில், இந்த மண்ணில் மொழி, கலாச்சாரம், பண்பாடு, அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் என்று இருந்திருக்கிறார்கள். இந்தியா என்கிற நாடு உங்களுக்கு தெரியும், 1947 முன்பு இந்தியா என்கிற ஒரு நாடு கிடையாது. ஆனாலும் இங்கிருந்து ராஜராஜ சோழனோ இல்லை ராஜேந்திர சோழனோ பெரும் படைகளை எடுத்து வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவுகளும் வரலாறுகளும் இந்த மண்ணில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா பல மாநிலங்களுக்கு வரலாறுகளே இல்லை என்பது எவ்வளோ பெரிய ஒரு அறிவு தேடலினுடைய முதிர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்குது இல்லையா? தாம் வகிக்கக்கூடிய பதவிக்கு என்ன விடயங்களை வெளியில் பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. அறிவற்று ஒரு விடயங்களை பேசுவது என்பது ஒன்று இருக்கிறது. தன்னுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற விடயங்களை பேசுவது சரிதான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அவர் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றிருக்கிறார். ஒரு ஆளுநர் அப்படி இருக்கக்கூடாது, இருந்தாலும் அவருக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, அந்த அரசியலை அவர் ஏற்றிருக்கிறார், அதன்படி அவர் பேசுவதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு ஆளுநர் ஐபிஎஸ்லாம் படிச்சிங்க அப்படிங்கிற விடயம்லாம் இருக்கும் பொழுது இப்படி உளறுவதை எப்படி நீங்கள் எப்படி பார்ப்பது? இப்போ இந்திய ஜனநாயகத்தை காப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா என்கிற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பு இந்திய ஜனநாயகம் என்ற ஒரு ஜனநாயகம் கிடையாது இல்லையா? நம்பர் பேஸ்டு டெமோக்ரஸி, நம்பர் பேஸ்டு எஜுகேஷன் இது இல்லையா? ஒரு வாக்கு அதிகமாக நீங்கள் பெற்றுட்டா அவங்க வெற்றி பெற்றதா அதிகம். இது எப்போ உருவானது? 1947 1950 அரசியலமைப்பு சட்டத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு விடயங்கள். ஆனால் அதற்கு முன்பே இங்கே வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியல் இந்த மண்ணில் இருந்திருக்கிறது. அப்படி அறம் சார்ந்த அரசியலை உலகுக்கு எடுத்துக்காட்டிய ஒரு இனம் இருந்திருக்கிறது. அந்த இனத்துக்கென்று ஒரு அரசியல் இருந்திருக்கிறது. அந்த அரசியலுக்கென்று ஒரு மக்கள் இருந்திருக்கிறார்கள். வாழ்வியல், பண்பாடு, கலாச்சாரம், கலை என்று இருந்திருக்கிறது. அப்படின்னா இந்தியாவே என்கிற ஒரு நாடு கிடையாது.
அந்த நாட்டுக்கு முன்பே இங்கே ஒரு நாடு இருந்திருக்கிறது. அப்படி இருந்திருக்கும்போது இந்தியாவுக்கென்று தான் தனித்திருக்கிறது, மற்ற இதுக்கு இல்லைங்கிறது இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆக இந்திய ஜனநாயகம் உருவாவதற்கு முன்பே அறம் சார்ந்து அரசியலை செய்தவர்கள் தமிழர்கள். தமிழ்நாடு மாநிலத்துக்கு தனி கலாச்சாரம் இருக்குன்னா அவர் சொல்ற இந்திய கலாச்சாரம்னு எதை சொல்றாரு நினைக்கிறீங்க? இல்ல, இந்திய கலாச்சாரம் என்று ஒன்றுமே கிடையாது. இந்திய கலாச்சாரம் என்று ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இப்ப இங்க இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்க ஆளுகின்ற அரசுகள் ஒற்றை கலாச்சார பண்பாட்டோட கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நீங்க கொண்டு வரவே முடியாது இந்தியாவை. இந்தியா ஒருங்கிணைக்க பல மாநிலங்களினால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நாடு தான் இந்தியா. உங்களுக்கு தெரியும், இப்போ அசாம் என்ற ஒரு கலாச்சாரம் இருக்குன்னா அவர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம், உடை பண்பாடு எல்லாமே தனித்து இருக்கிறது. அப்படி தனித்து இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்திருப்பது தான் இந்தியா. நீங்கள் இந்தியா என்பது ஒற்றை சிந்தனையோடு, ஒற்றை ஆட்சியோடு, ஒற்றை மொழியோடு, ஒற்றை நீங்கள் வழிபாட்டு விடயங்களோடு உருவாக்கவே முடியாது. அப்படி உருவானால் இந்தியா தனித்தனியாக பிரிஞ்சுக்கும். இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்கிறத கூட அவர் சொல்கிறார். என்னென்னா வந்து சிவனை ஏற்றுக்கங்க, கிருஷ்ணரை ஏற்றுக்கங்கன்னு சொல்கிற இவங்க தான் இந்தியாவுடைய மாபெரும் கடவுள், நம்ம எல்லாருமே உங்களை வணங்கணும்ல, இந்த ஒற்றை பார்வையில் நிற்கலாம்னு சொல்றாங்க. இதை ஒரு புறம் வச்சுட்டு இன்னொரு புறம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு சிக்கலுக்குள்ள அடக்கிறது இருக்குல்ல, இதுதான் இந்த பிரச்சனையோட ஒரு அடிநாதமோ? ஒருவேளை இங்க இருக்கிறுடைய பண்பாடுன்றது வந்து நம்ம நம்ம கிட்ட இருந்த தென்னிந்திய தெய்வங்கள், இந்த தெய்வ வழிபாடுகள் மறந்து கடவுள் வழிபாடு வந்ததின் சிக்கல் தான் இதுன்னு நினைக்கிறாங்களோ? இல்லை, அவர்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கிறது. அது என்ன காரணம்னா, நீங்கள் ஒருங்கிணைந்த இந்தியாவில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் கையில் எடுத்தாலும் அது தவறு என்றால் உடனடியாக தவறு என்று கேள்வி எழுப்புவது தமிழ்நாடு தான். இப்போ அவர்களுக்கு பிரச்சனையே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டிலிருந்து ஏன் தமிழ்நாடு மக்கள் உடனே இப்போ எழுப்புகிறாள்னா, இந்திய மாநிலங்களோடு எந்த மாநிலங்களோடையும் எந்த விதத்திலும் ஒற்றுப்போகாத ஒரு இனம் இருக்கிறது அப்படின்னா அது தமிழினம். எந்த நீங்கள் கலாச்சாரத்தோடு எடுத்தாலும் ஒற்றுப்போக முடியாது, மொழியோடு எடுத்தாலும் ஒற்றுப்போம். நான் சொல்லலை இன்றைக்கு அவரும் பிரதமராக ஏற்றுக்கொண்ட, நாமளும் பிரதமராக ஏற்றுக்கொண்ட இந்திய நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகிறார், உலகிலேயே ஒரு மொழி வந்து புராண மொழியாக இருக்கிறது. அவர் சொன்னால் அது ஹிந்தியில் புராணம் என்றால் தொன்மை, நம்ம தமிழில் தொன்மைன்னு எடுத்துப்போம். தொன்மையான மொழி இருக்கிறது, அந்த மொழி இருக்கிறது என்றால் அந்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஏன் அது புரிய மாட்டேதுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது ஒற்றை சிந்தனையோடு ஒன்றுக்கோ வர, இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு நம்ம சொன்னது வந்து ஒற்றை சிந்தனையோடு வாழ்வது அவ்வளோதான். அது வந்து பல வழிபாடுகளை ஏற்றிருக்கலாம், ஆனால் நம்ம ஒன்றாக மனிதனையும் அறத்தையும் நிற்கும்போது ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதுதான் நம்ம திருமூலர் ஐயா சொல்லிட்டு போனது. அதையும் இதையும் நம்ம வந்து இதை போட்டு குழப்பிக்க வேண்டிய தேவை வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் சொல்லியிருக்கிற ஒற்றை சிந்தனை என்பது எல்லாரையும் ஒற்றை சிந்தனையோடு, அதாவது ஒரே நாடு ஒரே மொழி, கிருஷ்ணன்னா கிருஷ்ணனை தான் ஏற்றுக்கணும், ராமன்னா ராமன் அப்படி இல்லை. நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லும் போது இப்போ இப்போ நாங்கள் இஸ்லாமிய மக்களில் நாங்கள் மாமான்னு கூப்பிட்றோம், மாமான்னு தான் கூப்பிட்றோம் எல்லா இடத்துலையும். இப்போ மாமான்னு கூப்பிட்றோம், இப்போ அவங்களுடைய வழிபாட்டு முறைகள்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ அவங்க வந்து ஒரு வழிபாட்டு முறையை ஏற்றுக்கிட்டான், அவன் முன்னாடி எங்கள் மாமா தான் அவரு. இப்போ மாமான்னு சொல்கிறதுக்கு காரணமே அவர் முன்னாடி எங்கள் மாமா தான். இடையில அவருக்கு ஒரு வழிபாட்டு முறையை, அவரோட மன அமைதிக்காக ஒரு வழிபாட்டு முறையை ஏற்றுக்கிறார். அந்த வழிபாட்டு முறையை எங்கள் மாமாவை நாங்கள் மதிக்கிறோம், ஏன்னா அவருடைய மன அமைதிக்காக ஒரு வழிபாட்டு முறையை அவர் ஏற்றுக்கிறாரு. இப்போ திடீர்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. எல்லாருக்கும் சிறு தெய்வங்கள், குல தெய்வ வழிபாடுகள் அப்படிலாம் இருக்கிறது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. ஒரே குலத்தை சார்ந்தவர்கள் ஒரு தெய்வத்தை வழிபட்டால் அவர்கள்லாம் பார்த்தா அண்ணன் தங்கச்சியாக இருக்கணும், அவங்க அந்த வகைதாக்களை வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது சில விஷயங்கள். அப்படி இருக்கும்போது இவர் பேசும் இந்த ஒற்றை சிந்தனை என்பது ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்குவது, தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த தத்துவத்தை ஒற்றை சிந்தனையோட கட்டமைப்பது அப்படின்னு நினைக்கிறார். அப்படி கட்டமைக்க முடியாது. பல வழிபாட்டு முறைகளையும் பல கலாச்சார பண்பாடுகளையும் கொண்டது தான் இந்தியா. அப்படி ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியா தான் சிறப்பாக இருக்கும். இவங்க இந்த ஒற்றை சிந்தனை கொண்டு வந்தாங்கன்னா வெவ்வேறு விதமாக பிரிந்து போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இவர்கள் இந்த இறை வழிபாடு என்பதை வந்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வராங்க. இந்த கலாச்சாரம் பண்பாடு என்பதை மட்டும் பல குடையில ஏத்துக்க மாட்டாங்க. இந்த பன்முகத்தன்மையை ஏத்துக்கொள்ளாததுக்கு சிக்கல் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அவர்களுடைய சிந்தனை அப்படி இருக்கு. அதாவது அவர்களுடைய சிந்தனை என்பது ஒற்றை சிந்தனையோட இதை கட்டமைக்கணும், இந்து நாடாக கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இந்து நாடு அல்ல, முதல்ல இது இந்தியாவே இல்லைங்கிறோம் நாங்கள். இந்தியாவே ஒருங்கிணைக்கப்பட்ட மாநிலங்களாக உருவாக்கப்பட்டது தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது இந்தியாவே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமர்களே அந்த பக்கம் வர மாதிரி இருக்கக்கூடிய சிக்கல் இருக்குல்ல, அது ஒரு காலகட்டத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா தென்னிந்தியா சார்ந்த விடயங்களை மிகப்பெரிய பாதிப்புகள் உள்ளாக்கும். இப்பயே நிறையா பேச்சுகள் வந்துருச்சு. அப்படி வரும்பொழுது நீங்கள் வந்து இந்தி மொழி பேசுகிறவர்களை தான் அதிக பேர் வந்து வர முடியும், அப்படி அதிகப்படியான அமைச்சர்கள் வர முடியும் அப்படின்னா இந்தி தெரிந்தவர்கள் இப்போ குஜராத்திலேருந்து போயிருக்காங்க, ஆனால் தெரிந்தவர்கள் தான் அதிகப்படியாக வர முடியும் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தவங்க ரெண்டு பேர் இந்த பக்கம் கர்நாடகா அந்த பக்கம் அப்படி இருக்கிற ஒரு சில பேர் ஏற்கனவே பிரதமராக வந்தார். ஆனால்
தேர்ந்தெடுப்பதற்கான தலைமை பொறுப்புக்கு போவது என்பது வந்து பெரிய சிக்கலாக இருக்கிறது. இந்த நீங்கள் சொல்கிற இந்திய ஜனநாயகத்திலேயே பெரிய சிக்கலாக இருக்கிறது. அப்படி கொண்ட பல விடயங்கள் இருக்கும்போது இவர்கள் ஒற்றை சிந்தனை ஒற்றை விடயங்களை கொண்டு வரும்போது இன்னும் பிரிவினையை தான் உருவாக்கும். அது ஒற்றுமையை உருவாக்காது. இவங்க ஒற்றுமைக்காக அந்த செயலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க முடியாது. பலத்தர ஜபாரை ஜபாராக தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதானே எங்களுடைய இப்போ தமிழ்நாட்டினுடைய அடையாளங்கள் என்ன இருக்கிறது? ஜபாரை ஜபாராக ஏற்றுக்கொள்வது தான். இன்னைக்கு நம்ம ஊர் நம்ம தமிழ்நாடுகளில் நீங்கள் போனீங்கன்னா இன்னைக்கும் வந்து இவர்கள் சொல்வது போல, அது நம்ம தமிழ் பண்டிகைன்னு நம்ம சொல்கிறோம், இவர்கள் இந்து பண்டிகைம்பாங்க, அதை விட்டுருங்க. தமிழ் பண்டிகையில் இன்றைக்கும் நம்ம இஸ்லாமிய மாமாக்கள் வந்து உணவு கொடுப்பதும் தீமிதி திருவிழாவில் மோர் கொடுப்பதும் இதை இப்போ எல்லாமே செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. பெரிய புயல் வீசா வருதா புயல்லாம் வீசப்பட்ட போது ஒரு பக்கம் அதெல்லாம் பட்டத்துலேயே பெரிய பிரச்சனை. ஆனால் அங்கேருந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாமாக்கள் வந்து இஸ்லாமிய உறவுகள் வந்து எல்லாருக்கும் எடுத்து உதவிகளை நின்று கடல் களத்தில் நின்று வேலை செஞ்சாங்கள. அப்படி இருக்கும்போது அவங்க மனிதத்தன்மையோட மனிதநேயத்தோடு உருவாக்குவதே அவர்களை வந்து நீங்கள் ஒற்றை சிந்தனையோடு நான் உருவாக்குறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து வெறுப்பை உருவாக்குவது ஒருபோதும் இந்த தமிழ் மண்ணில் அதை ஏற்படுத்த முடியாது. அது ரொம்ப மிக தெளிவாக இருக்கிறோம். அப்படி நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் அப்படி தான் உருவாக்குவீங்கன்னா அது மிகப்பெரிய நீங்கள் ஒற்றுமைக்காக நாங்கள் உருவாக்குறோம்னு சொல்கிறீங்க, அது பிரிவினையை உருவாக்கும். சரி, ஒரு புறம் இதை சரியாக 4ஆம் தேதி சொல்கிறாரு. அதே 5ஆம் தேதி உதகையில் நடக்கிற ஒரு விழாவில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜப்பானையும் சீனாவையும் பாருங்கள், அங்கே ஒரே மொழியில் அவங்களுடைய தாய்மொழியில் கல்வியை கற்றுக்குறாங்க. இங்கே வந்து ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுனால தான் வந்து ரொம்ப சிக்கல் ஏற்படுது, தாய்மொழியில் கற்றுக்குங்க, தமிழ் ரொம்ப போற்றப்பட வேண்டிய மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே இந்த விஷயத்தையும் சேர்த்து எப்படி பார்க்குறீங்க? அப்போ நான் சொன்னல, அவர் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றிருக்கிறார், அந்த சித்தாந்தத்தைப்படியே அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னல. அதான் அந்த சித்தாந்தம் என்ன செய்யும், நான் இடத்துக்கு ஏற்ப இந்த உடைகளை மாற்றிக்கொண்டு சில பேர் வாக்கு கேட்க போவாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து ஒரு இப்போ தமிழ்நாட்டுக்கு வராருன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உடையான ஒரு சட்டையை போடுவது, அசாமுக்கு போனால் அசாமில் வந்து தொப்பியை மாட்டுவது, இப்படி அந்த அவங்க செஞ்சுருக்கிற அந்த இந்த மாதிரி விடயங்களை செய்வாங்கள. அதுதான் இப்போ நான் சொன்னல, அந்த வாக்கு அரசியலுக்காக தன்னுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படி தான் மாற்றி பேசுவாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? 5ஆம் 4ஆம் தேதி அங்கே பேசுகிறாரு, உதகையில் இதை பேசுகிறாரு, நாங்கள் மட்டும் என்ன சொல்கிறோம்? இப்போ நீங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தீங்க, எதுக்கு சம்மந்தமே இல்லாத சமஸ்கிருதத்தை பற்றி பேசுகிறீங்க? இந்தியா முழுவதும் உங்கள் அண்ணன் பயணம் செஞ்சுருக்கிறேன், பார்த்துருக்குறேன், எங்கே எந்த விதமான எளிய மக்களும் பேசாத சமஸ்கிருதத்தை நீங்கள் கொண்டு வந்து 3ஆம் மொழியாக வைக்கலாம், அதை வச்சு பாடம் நடத்தணும்னு சொல்லுவதுக்கு அப்போ நீங்கள் அதை எப்படி பேசுகிறீங்க? அதே புதிய கல்விக் கொள்கையை சரியானதுன்னு எப்படி ஆளுநர் ரவி பேசுகிறாங்க? உங்களுக்கு புரியுதா எவ்வளவுலேயே பெரிய சிக்கல்களை உருவாக்குறாங்க? வாக்கு அரசியலுக்காக பல விதங்களை பேசுவாங்க, ஆனால் உண்மையான விடயம் அது இல்லை. நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வரன்றீங்க, மும்மொழியாக எளிய மக்களே பேசலைங்க அந்த மொழியை, அந்த மொழியை எப்படிங்க நீங்கள் வந்து கற்றுங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? அந்த மொழிக்காக நீங்கள் அதிகப்படியான வந்து ஃபண்டு ஒதுக்குறீங்க, இதெல்லாம் எப்படி செய்கிறீங்க? அதனால தான் அவர் அந்த சித்தாந்தத்தின்படி அவர் இடத்துக்கு தகுந்த அந்த குல்லா மாட்டுவது, வேட்டி சட்டை கட்டுவது, அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் பார்த்து நிறைய விமர்சனம்லாம் கார்ட்டூனிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்தாப்போல் தன்னுடைய சிந்தனைகளையும் கொள்கைகளையும் வாக்கரசியலுக்காக மாற்றிக்கொள்வது என்பது அவர்களுக்கு இயல்பு, அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற சித்தாந்தத்தின்படி. சரிண்ணா, இப்படி அவர் கலாச்சாரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு அவருடைய கலாச்சாரம் என்னன்னு மறந்து போனதன் காரணமாக தான் அவர் இதை திணிக்கிறார். மொழிக்கு ஒரு கலாச்சாரம் இல்லை, மொழிக்கு ஒரு மாநிலம் இல்லை, இப்படின்னு பிரிக்கிற ஒரு பிரிவினை இருக்குல்ல. ஒருவேளை இந்த இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் இந்து கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டதன் பால் தான் இந்த ஒரு விடயத்தை அவர் தைரியமாக பேசுகிறாரோ? இல்லை, இது என்னென்னா ஒரு 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 காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து பல வழிபாட்டு முறைகள் இங்கே இருந்திருக்கிறது. இன்றைக்கும் போனீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது. என்னோடய வழிபாட்டு முறையில் இப்போ என்னென்னா, இப்போ எங்கள் சொந்த கிராமத்துக்கு நான் போனேன்னு வச்சிங்களேன், எங்களுக்கு எங்கள் வீட்டில் அதாவது என்னுடைய மண்ணில் பிறந்ததா அந்த 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 அது வந்து பெண் தெய்வம், அந்த பெண் தெய்வம் என்னுடைய வீட்டு மண்ணில் பிறந்ததா ஐதீகம். இப்போ நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி நம்ம என்ன செய்வோம், நம்ம வீட்டில் பிறந்த பெண்களுக்கு என்னென்ன பண்ணுவோம், அதாவது முறைப்படி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் திருமணம் செஞ்சு போகிறாங்கன்னா நம்ம எல்லாம் செய்வோம்ல, எல்லா விதமான பொருட்களையும் எடுத்து கொடுப்போம், எல்லாமே செய்யணுங்கிற இங்கே ஒரு முறையை வச்சுருக்கோம் இல்லையா. அந்த முறையை வந்து இப்போ நான் ஏன் இங்கே இங்கே தான் வருடம் இப்போ என்னோடய வீட்டிலேருந்து பிறந்த பெண்ணுக்கு வருஷப்போம், எப்படி நான் அந்த தெய்வம் இருக்கு பாருங்கள், அந்த தெய்வத்துக்கு என்னுடைய வீட்டிலேருந்து போவோம் அது வருஷம். உங்களுக்கு புரியுதா? அப்போ வருடம் பெண்ணுக்கு, இப்போ டெல்டா மாவட்டத்தில் வருடம் பெண்ணுக்கு வந்து தீங்க பொங்கலோ தீபாவளியோ எல்லாத்துக்கும் வந்து பொங்கல் காசு, தீபாவளி காசு, புத்தாண்டு காசுன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த தெய்வத்துக்கு வருடம் எப்போ திருவிழா வருதோ அந்த வருடம் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து அதுக்கு, இப்போ பெண்ணாக இருந்தால் புடவை கொடுக்கணும், மாலை கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து போவோம்.
இப்போ இது 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 இந்த இந்த வழிபாட்டு முறைகளை இந்துக்கள் கடவுள் அப்படிங்கிறதுல கொண்டு வர்றதுல எந்த விதமான விடயமும் இல்லை. அப்படி ஒரு விடயமே நமக்கு இல்லை. இந்து என்பது ஒரு ஆங்கிலேயர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால வந்த விடயமே ஒழிக்க தமிழ்நாட்டு பண்பாடு கலாச்சாரத்தை யாருமே இன்னும் மறுக்கலை. இன்றைக்கி நீங்கள் தென் மாவட்டத்தில் போதீங்கன்னா விழாக்களுக்கு சிறுதெய்வ வழிபாடுகளுக்கோ இல்லை பெருதெய்வ வழிபா சிறுதெய்வ வழிபாடுகளுக்கு உணவு பரிமாறும் முறைகளை பார்த்துருக்கீங்க. நீங்கள் உணவு வந்து அசைவம் சார்ந்து விடயங்களை செஞ்சு உணவுலாம் செய்வாங்க. இப்போ அப்படி அப்படி அப்படிலாம் அதில் தொடர்ந்து இன்னும் இன்னும் குலதெய்வ வழிபாடுலாம் இவங்க வந்து மாற்றலாம் முடியல. இப்போ அந்த குலதெய்வ வழிபாடு எப்படி இந்துக்கள் இதில் வரும், வரவே வராது. அது நம்ம பண்பாட்டு கலாச்சார பண்பாட்டுகளோடு இருந்தது. இப்படி என்னென்னா முன்னோர்களை வணங்கிய ஒரு சமூகம் இது. இப்போ நடுகள் வழிபாடுங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ நடுகள் வழிபாடு நம்ம மூத்தவர் ஒருத்தர் இருந்தார், நமக்கு வழிகாட்டினார், நமக்கு நல்லது பண்ணார். அவர் இருந்துட்டு அவர் போ அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்காக ஒரு கல்லை வச்சு இன்னைக்கு நீங்கள் கிராமங்களில் போனீங்கன்னா ஏதாவது ஆலமரத்தில் ஒரு சின்ன கல்லை வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 10 வருடத்தில் அது அந்த இடத்துல வழிபாட்டு முறையாக மாறிடாது. ஒரு கல் தான், அது திரும்ப வழிபாட்டு முறையாக மாறிடும். ஏன்? நம்பிக்கையின் அடிப்படையில். அந்த நம்பிக்கையை நம்ம கேள்வி எழுப்பது என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அது வேறு. ஆனால் அது இந்துக்களுக்கு இவங்க கொண்டு வரதுனால தான் பெரிய சிக்கல் உருவாகும். அதை இந்துக்கள் அதை இந்து சார்ந்த விடயம் அப்படின்னா இந்து என்கிற ஒரு மதமே கிடையாது இல்லை. அப்புறம் நம்ம ஒன்றிணைக்கப்பட்டிருக்க ஒழிஞ்சு அதுக்கு முன்பு அப்படி ஒரு மதமே கிடையாது இல்லை. தமிழர்களுக்கு இந்து மதம் என்ற ஒரு விடயமே கிடையாது. இங்கே தான் ஒரு சிக்கல் எழுதுன என்னன்னா, தோ பரமசிம்ம ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாரு என்னன்னா, எங்களுடைய சாமிகள் எங்களுடைய தெய்வங்கள் ரொம்ப எளிமையானது. நாங்கள் அருவாளை வைத்துக் கொள்வோம், நாங்கள் வந்து கல்லை வச்சிருவோம், அப்படிலாம் ஒரு துணியை கட்டி மரத்தை நாங்கள் கும்பிடிப்போம். ரொம்ப எளிய மக்கள் கிட்ட இருந்து இந்த தெய்வங்கள் கட்டிடங்களால பெருதெய்வங்களால் ஆக்கப்பட்டது தான் இந்த கலாச்சாரம் தோய்வடைஞ்சிருக்கான ஒரு சிக்கல்னு தோப்பா அவர்களே சொல்லுவதை வந்து நம்ம ஒரு 100% ஆய்வறிஞர் அவர் சொல்லுவதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது, அதில் மாற்றுக்கருத்துல. ஆனால் இப்போ நீங்கள் ராஜராஜ சோழன் ஒரு பெரிய கோயிலை கட்டினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ராஜராஜ சோழன் என்ன ஒரு இதுலன்னா, அப்படி கட்டினவன் எங்கேயும் அதை நான் கட்டினேன்னு பதிவு பண்ணார். இப்போ உங்களுக்கு தமிழர்களுடைய பண் எங்கேயும் வெறுப்பை உமிழவே இல்லை. தன்னுடைய பெயரையே பதிவு செய்யாத நினைக்கிறவன் எப்படி வெறுப்பை உமிழ்ந்திருக்க முடியும்? இப்போ அவன் மேலே பல விஷயங்களை எடுத்து கல்லறிறாங்க. அது ஒரு தத்துவியல் சார்ந்து இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இவர்கள் கொண்டு வருவது என்பது அந்த ஒரு 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 வாக்கரசியலுக்காக ஒரு அழுத்தத்தை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய ஒன்றோடு ஒன்று பழகக்கூடிய மனிதர்களுக்கிடையே பிரிவினையை உருவாக்கி அதை நோக்கி அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைக்குவதற்கு இந்து இந்து கலாச்சாரம் இந்து நாடு அப்படிங்கிற ஒரு உடையத்தை அழுத்தத்தை உருவாக்குறாங்க. அப்படி ஒன்று இல்லை என்பது அப்படி உருவாக்கும் போது அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒற்றுமை சிந்தனையோடு நீங்கள் வந்து ஒரு பிரிவினையை உருவாக்கி நீங்கள் ஒரு காயை நகர்த்தி அதுதான் ஒற்றுமை என்று நீங்கள் சொல்லும் பொழுது அது என்னவா மாறும்? உண்மை புரிந்தவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரிவினைக்கு உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடும். அது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? இப்போ நானும் எங்கள் மாமா எங்கள் இஸ்லாமிய உறவுகளும் ஒன்றா இருக்கும் பொழுது நீங்கள் வந்து சம்மந்தம், அவர் ஏற்கனவே தமிழ் பேசிகிட்டு இருந்தவர் தான், இப்போ வந்து வழிபாட்டு முறையாக தேர்ந்தெடுத்திருக்காரு, அவ்வளோதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? எப்படி இயல்பாக வந்து தீமிதி திருவிழாவுக்கு போகிறவங்களுக்கு மோர் கொடுக்க முடியும், எங்கள் இஸ்லாமிய உறவுகளுக்கு வந்து ஏன் கொடுக்குறாங்க? ஏற்கனவே அப்படி இருந்தவன் தான், அவன் மரபுலா தான் இருக்கு. இப்போ வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுத்திருக்கான், அது எதுக்குன்னா மன அமைதிக்காக தேர்ந்தெடுத்தது. இந்த 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 ஒரு சில பேருக்கு வந்து இப்போ நோய்வாய்ப்பட்டுறோம், நோய்வாய்ப்பட்டும் போது குணமடையலை அப்படின்னா அந்த முறைகள்லாம் அந்த இதில் ஒரு மன அமைதிக்காக ஒரு விடயத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த வழிபாட்டு முறையை அப்படியே எடுக்கிறாங்க, அவ்வளோதானே. வழிபாட்டு முறை தானே மாறி இருக்கிறது, இன்னும் அவர்கள் தமிழர்கள் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட கொண்டு வரும்போது அது என்னவா மாறும்? அவர்கள் சொல்லுவது இந்தியா ஒற்றுமையாக இருக்கணும், இந்து நாடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா ஒற்றுமையாக எப்படி இருக்கும்? பல கலாச்சார பண்பாட்டு வாழ்வியல் மொழிகளோடு இருக்கிற ஒரு உடைய அப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? அப்போ அதை வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா, அதில் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் அந்த ஒற்றுமையை நீங்கள் ஒற்றை சிந்தனையோடு கொண்டு வரீங்க, அதுதான் பெரிய சிக்கல். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும், வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா. வேற்றுமைனா என்ன? எல்லா விதமான மொழிகளும் ஒன்றிணைந்து தான் ஒற்றை இந்தியாவாக இருக்கிறது. ஒற்றை இந்தியாவோட நீங்கள் இந்து என்கிற ஒரு விடயத்தையும் சமஸ்கிருத மொழியையும் இந்தியையும் நீங்கள் திணிக்க நினைக்கும் பொழுது இந்த வேற்றுமை என்பது வேற்றுமையாக பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதே ஒரு இடத்துல தான் என்ன சொல்றாரு வந்து, இந்த மாநிலங்கள் வந்து அரசியல் ரீதியாக தான் பிரிக்கப்பட்டது, வேற ஒரு அங்கீகாரம் அதுக்கு இல்லை, இந்த மாநிலங்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்றாங்க. மொழியல் அங்கீகாரம் மாநிலத்துக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மொழியல் ரீதியாக தானே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது, அதுல என்ன அரசியல் அங்கீகாரத்துக்காக எங்க பிரிக்கப்பட்டிருக்கிறது? அரசியல் அங்கீகாரமும் மொழியல் ரீதியாக எல்லாரும் இந்த மொழியை சார்ந்தவங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுறது என்னன்னா, ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுத்திலயும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தான், அரசியல் ஆதாயத்துக்காக ரெண்டு பேரும் மாநிலங்களா பிரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து மொழியல் ரீதியான எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு ஒரு மேற்கோள் காட்டுறாரு. இல்லை, இப்போ வந்து அரசியல் நிர்வாகத்துக்காக பிரிப்பது என்று அவர்களுக்கு பலவிதமான மாற்று சிந்தனை இருந்துச்சு இல்லை, அதையே அவங்க ஏற்றுக்கவே இல்லை. இவருக்கு இன்னும் அதான் நான் சொன்னல, அவர் இன்னும் சரியாக இந்தியாவை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன்.
தெலுங்கானத்துக்கென்று தனித்த அடையாளங்களும் தனித்த விடயங்களும் இருக்குது. என்னோடு நான் லண்டனில் படித்துட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்தார், அவர் படிக்கும்போது அவர் வந்து நாங்கள் ஆந்திரா அப்போ பிரியவே இல்லை, ஆந்திராவாக தான் இருந்துச்சு, ஆனாலும் அவர் தெலுங்கானான்னு தன்னை வந்து இது பண்ணி காட்டுறாரு, நாங்கள் தெலுங்கானா தான் அப்படின்னு. அப்போ பிரியவே இல்லை, புரிஞ்சதுக்கு அப்போ அப்போ அவருக்கு என்ன, அவருக்கென்று தனித்த அடையாளமும் தனித்த மொழி பேசக்கூடிய விடயங்களும் இருக்கிறது, அவர்களுக்கென்று பல கலாச்சார பண்பாட்டுவியல்ல மாறுதல்கள் இருக்கிறது, மொழி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கென்று தனித்த மொழியும் தனித்த கலாச்சாரமும் தனித்த பண்பாடுகளும் இருக்குது. அப்படி அதை ஏற்றுக்கொண்ட போது தான் அவரால் வந்து தெலுங்கானா கண்டிப்பாக வேணும்னு அவங்க நினச்சாங்க. நிர்வாக ரீதியாக அவங்களுக்கு தேவை இருந்துச்சு, அதை சார்ந்து தெலுங்கானா என்ற ஒரு தனித்த அடையாளம் தேவை இருந்திருக்கிறது அவர்களுக்கு. அது வந்து பிரியாத போதே ஒரு நண்பர் இப்படி என்கிட்ட பதிவு பண்ணார்னா பார்த்துங்க, லண்டனில் பதிவு பண்ணார் என் கூட படிக்கும்போது. இங்கேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதே தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் இருக்காங்க, எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க, இந்த கூட்டுக்கழுப்பு சரியானது அப்படின்றது, இதனால தான் இந்த மாநிலங்களுக்கு தனித்தனி தேவையில்லை, இந்தியாவின் ஒற்றையின் குடையின் கீழே வரலான்றது, இந்த கூட்டுக்கலப்பை ஏற்றுக்கிறீங்களா? தம்பி, இப்போ ஹிந்தி பேசுகிற மராட்டியம் இருக்கிறது, அங்கே வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழர்கள் இருக்கிறாங்கன்றாங்க. இப்போ அந்த தமிழர்கள் இருக்கும்போது அவங்க ஒருபோதும் தனக்கென்று ஒரு தனித்த அந்த மராட்டியத்தை வந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் அங்கே உள்ள மராட்டிய மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒற்றுமையோடு ஒற்றை கூட்டுக்கலப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதிகபட்சமான அந்த மண்ணினுடைய மக்கள் யார்? வியாபாரத்துக்காக வந்தவர்கள், வாழ்வியலுக்காக வந்தவர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ எங்கள் இஸ்லாமிய உறவுகளை வந்து இவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கள்லாம் அரேபியிலேருந்து வந்தவர்களே, அரேபியிலேருந்து வந்தவங்களா அவங்களாம் இல்லை, நான் கேட்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இவர்கள் வந்து இப்போ நீங்கள் கூட்டு மொழியோடு வந்தவர்கள், அவர்கள்லாம் மொழியின் அடிப்படையிலேருந்தே வந்தவர்கள், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆனால் எங்கள் உறவுகள் இருக்காங்களே, எங்கள் இஸ்லாமிய உறவுகள், அவங்க அப்படி வந்தவங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஊடக வேளாக இல்லை, இங்கே இருந்தவங்க வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவ்வளோதானே. இங்கே இருந்தவர்கள் இன்றைக்கும் அவர்களுடைய தாய்மொழி என்னவா இருக்கிறது? உருதா இல்லை அரேபியாவா? தாய்மொழி தமிழ் தான் எழுதுறாங்க, அவங்களுக்கு மதர் டங் என்ன? தமிழ் தான். ஏற்றுக்கொண்ட வழிபாட்டு முறை வேறு. ஆனால் வீட்டில் வந்து உருது பேசுகிறவங்க இருக்காங்களா? அவங்க அப்படி வந்தவங்க சில பேர் பேசுகிறாங்க, அது வேறு. ஆனால் எங்கள் இஸ்லாமிய உறவுகள் பேசுகிறாங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா வீட்டில் என்ன மொழி பேசுகிறாங்க? இல்லை வீட்டில் அவர்களுடைய மொழி என்னவா இருக்கிறது? தமிழ் தான் பேசுகிறாங்க. வீட்டில் என்னதான் ஓதுவதில் வந்து அரபியை அவங்க தேர்ந்தெடுத்தாலும் இல்லை தமிழை தேர்ந்தெடுத்தாலும் என்னவாக இருந்தாலும் வீட்டில் என்ன மொழி பேசுகிறாங்க? தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான இவங்க வந்து வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு மொழி பேசுகிறாங்கன்னா அவங்க தான் அதை வந்து இப்போ நம்ம எடுத்தோம்னா நம்மளை இனவரின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அதை அவர்களுடைய மனசாட்சி படி அதை அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். ஆனால் இவர்கள் வந்து அவர்களை வந்து ஏற்றுக்கிறாங்க. எங்கள் இஸ்லாமிய உறவுகள் இருக்காங்க பாருங்கள், எங்கள் மொழி பேசுகிறவங்களையே அவர்களை வந்து இவங்க வந்து அரேபியர்கள்ன்றாங்க. உங்களுக்கு புரியுதா இதில் இருக்கிற உளவியல்? அப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்ன இருக்கிறது? எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள் ஏற்றுக்கொண்ட வழிபாட்டு முறை தான் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு புரியுதா? இவர்கள் வந்து இன்னொரு மொழி வீட்டில் வந்து வேற ஒரு மொழி பேசிப்பாங்க, அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொண்ட ஒருவர் இந்தியாவில் பேசப்படக்கூடிய இந்தியாவினுடைய மூத்த மொழியாக சொல்லக்கூடிய தொன்மை மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழியை தான் வீட்டில் பேசுகிறாங்க. அப்போ அவங்க எங்கள் மண்ணின் மைந்தர்கள், அவர்களை எப்படி நீங்கள் வந்து அரேபியர்கள் வெளியிலேருந்து வந்தவங்க நீங்கள் எப்படி சொல்லலாம்? அது அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வேறொரு மாநிலத்தில் பேசக்கூடிய மொழி பேசுகிறவங்கள் இங்கே இருக்கிறாங்கல்ல, அவர்கள்லாம் இந்தியர்கள் ஏற்றுக்கும் போது இந்த மண்ணிலே பிறந்து இந்த மொழியிலே பேசக்கூடிய வெறும் வழிபாட்டை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்களை நீங்கள் வந்து அந்நியர்கள் சொல்வது எப்படி? இவர்களுடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலும் சிந்தனையும் இந்த பிரிவினையை உருவாக்கும். இந்த புரிதல் இல்லாமல் தான் சிக்கல். அப்போ அடிப்படையிலேயே 12 காலமாக எங்களோட வாழ்ந்து எங்களோட இருந்து இங்கே இருக்கிற எங்கள் அண்ணமார்களும் எங்கள் மாமாமார்களும் தான் ஏற்றிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஏதாவது ஒரு உளவியல், அவங்களுக்கு ஒரு உளவியல் சிக்கல் வந்திருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு வழிபாட்டு முறையில் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி அற்று வந்திருக்கலாம், அந்த அங்கே ஏற்றிருக்கும் போது அந்த காலனும் சூழ்நிலையும் அவங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுத்துருக்கலாம், அதைப்படி அவங்க வழிபாடாக அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வீட்டில் பேசுகிற மொழி இன்றைக்கி என்ன இருக்குது? என் வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கியலா சாப்பிட்டியலா இப்படி தானே கேட்குறாங்க. வீட்டில் தன்னுடைய அம்மா கிட்டையும் தன் குழந்தைகள்கிட்டையும் தாய்மொழியான தமிழை தானே பேசுகிறாங்க, வழிபடக்கூடிய அந்த விஷயத்தையாக பேசுகிறாங்க. வழிபடுறதோடு முடிஞ்சிருச்சு அது, இன்ஷா அல்லாங்கிறது வழிபடுறதோடு அந்த வழிபாட்டு முறையை அங்கேயே முடித்துக்கொண்டு வீட்டிலும் இன்ன வரைக்கும் பேசும் மொழி தமிழ் மொழியாக தானே இருக்குது. அப்போ அவங்கள எப்படி நீங்கள் வந்து அந்நியர் அரபியர்னு சொல்லுவீங்க? இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உளவியல் சிக்கலே அதான், புரிதலற்று இருக்கிறார்கள். அப்படி புரிதலற்று இருக்கும் பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட ஒற்றை சிந்தனை நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக நீங்கள் ஒற்றுமைன்னு சொல்கிறீங்க, வேற்றுமையோ உருவாக்கிடும். கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை பகிர்ந்து மிக்க நன்றி.